இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட ஜெகா விஷ்டன்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் வர போறாங்க. இது எவ்வளவு பெரிய ஹாப்பினஸ்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்பதான் வந்து 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. சடன் பாத்தீங்கன்னா இப்போ 6 லட்சம் வரப்போகுது. 4 மந்த்தா இருக்கும். 4 மந
பாத்தீங்கன்னா 6 லட்சம் பேர் இருக்கீங்கன்னு தான் பேரு, நம்ம வீடியோஸ் அவ்வளோ பேர் பார்க்க மாட்டீங்க. என்ன ரீசன் எனக்கும் தெரியல. எங்களுக்கும் வேலை இருக்காதான்னு அவங்க கேட்பாங்க. உங்களுக்கு வேலை இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி வச்சு ஜெகா வச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. இருந்தாலும் கொஞ்சம் வீடியோஸ் பாருங்க, பார்த்துட்டு கொஞ்சம் லைக் பண்ணுங்க. நல்லா உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணுறதே பெரிய விஷயம். நீங்களாம் பிள்ளையாது தொல்லை சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கண்டென்ட் இன்றைக்கி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னோடய மூக்குத்தி பார்த்துட்டிங்களா, இதற்கான ஒரு வீடியோ தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் பேக் டு ஜெகா வைஷு சேனல். நான் தான் உங்கள் ஜெகா, இவங்க தான் வைஷு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா பொண்ணு இன்றைக்கி எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன வீடியோ அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் என்னுடைய எதுக்கு இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் இப்படி மாற்றி வச்சுருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கமெண்டில் நிறைய பேர் தெரியாதவங்களாம் கேட்டாங்க. சரியாக நான் வந்து வீடியோஸ் கூட நான் போடலை, நான் சொல்ல போனால் எல்லா ரெண்டு வீடியோ எடுத்தாலும் இந்த ரெண்டு வீடியோ இப்படி தான் ஹேர் ஸ்டைல் போட்டு வச்சுருக்கேன். நான் காதில் வந்து ஸ்டிச்சிங் போட்டிருக்கனால பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. எனக்கு தெரிஞ்சத நான் சொல்றேன், மாத்திட்டங்க மூக்குத்தி வந்து இது வந்து மாற்றுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் எனக்கு வந்து நான் மூக்குத்தி வந்து எப்போ குத்துறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்கும், ஆனால் குத்துறக்கு ஒரு பயம், நல்லா இருக்காது நம்ம ஃபேஸ்க்கு நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். மேரேஜ் பண்ண எங்கள்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வயசுக்கு வந்த உடனே குத்தி விட்றவங்களும் இருக்காங்க, மேரேஜ் நாளைக்கு அப்படின்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூக்குத்தி குத்தி விட்ருவாங்க எங்கள்தில், எங்களுடைய சைடில் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க, தேனி மாவட்டத்தில்ங்க. சரிங்களா, அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து மேரேஜ் பண்ணது லவ் மேரேஜ்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும், தெரிஞ்ச விஷயம் தான். அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ எங்களுக்கு அந்த டைம் கிடைக்கல, நாங்கள் அது அதுக்கு தனியாக ஆமாம் அதுக்கு நாங்கள் தனியாக அதுக்கெலாம் மெனக்கடலை எதுவும் பண்ணல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குத்துறதுக்கு. அப்பயும் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு அல்லக்காது ஒன்று குத்தினேன், இங்கே ஒரு அல்லக்காது குத்திட்டு ஒரு மூக்குத்தி ஒன்று குத்தி விட்டு போட்டிருந்தேன். கரெக்டாக ஒரு 10 டேஸ் ஒரு 20 நாளே பார்த்தீங்கன்னா என்னோடய செயின் போய் மாட்டி இழுத்து மாருங்க மூக்குத்தியே உடஞ்சிருச்சு, அதெல்லாம் உயிர் போற வழி எனக்கு. அப்ப பாத்தீங்கன்னா அந்த செயின் போய் என்ன மூக்குத்தி மாட்டி அந்த மூக்குத்தி உடஞ்சிருச்சுங்க, அந்த டயத்துல மூக்குல ரத்தம் வந்து ஆனா அந்த ஹோல் வந்து சீக்கிரம் மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பயம், எனக்கு மூக்குத்தி குத்துறதுக்கு பயம், அதுக்கப்புறம் நான் குத்தவே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடஞ்சு குத்துறது எனக்கு இப்பதான் தெரியும், அவளுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்ப மூக்குத்தி, இப்ப மூக்குத்தி குத்தி ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. என்கிட்ட ஒரு கமெண்ட்ல கூட கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்க அவங்க நீங்க மூக்குத்தி இருக்கீங்களே அதை பத்தின ஒரு எதுக்காக குத்திருக்கீங்க, அது வந்து குத்தினா அவங்களுக்கு எப்படி பெயின் எப்படி இருந்துச்சு கொஞ்சம் சொல்லுங்கக்கா. உங்ககிட்ட ஒருத்தவங்க கேட்டுட்டு இருந்தாங்க, நான் உங்களுக்கு இன்னைக்கு நான் எப்படின்லாம் என்ன கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நீங்க உங்களோட சைடு உள்ள ரிவ்யூ சொல்லுங்கக்கான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, சரி அப்போ நான் வீடியோ நான் போடலை, ஸோ இப்போ நான் அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். கண்டிப்பா இன்னைக்கு வீடியோ அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து எனக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து வேலைக்கு நான் திருப்பூர்ல வந்து இருந்தேன்னு சொல்ல இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து சின்ன சின்ன பொண்ணுங்களாம் வந்து அப்ப வேலைக்கு வந்து ஹாஸ்டல் தங்கி வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப எல்லா பொண்ணுங்களும் மூக்குத்தி குத்தி இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பார்க்கவே எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ப எனக்கு அப்பதான் வந்து மூக்குத்திக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எனக்கு இல்ல, நான் வந்துட்டு எங்க அம்மா ஏற்கனவே எங்க அம்மா யார் முடியும் கொண்ட போடும்
யார் பார்த்தாலுமே சொல்லுவாங்க எங்க அம்மாவோட முகம் வந்து அவ்வளோ லட்சணமா இருக்கு, கருப்பா இருந்தாலும் லட்சணமா இருக்கீங்க சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உண்மையா உண்மைதாங்க, ஐயோ நான் ஜெயிக்கிறதுனால நான் கருப்பா இருந்தாலும் கலையாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வந்து இப்போ வந்து ஏதோ எல்லாம் பார்த்து கண்ணு வச்சுட்டாங்க, எல்லாம் கண்ணு வச்சுட்டாங்க, எல்லாம் மூஞ்சி எல்லாம் போயிடுச்சு. சரி ஓகேங்க. அப்ப பாத்தீங்கன்னா அதனாலதான் நான் பேசுவோம், நான் வந்து பேசுறதுக்குள்ள நீ உள்ள வந்து சேரிங்கன்னு சொல்லிட்டு போயிருக்க. முக லட்சணமா இருக்கும், ஆனா மூக்கு குத்துனதுக்கு அப்புறம் ரொம்ப அப்படியே அம்மன் மாதிரி இருக்காங்க எங்க அம்மா. ஐயோ இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை மக்களே. நீங்க கீழே கமெண்ட்ல என்ன திட்டுறதுக்கு முன்னாடி அது யார் சொன்னாங்களோ நீங்க அவங்க பேரை மென்ஷன் பண்ணி திட்டுங்க, நான் கிடையாது. எதுக்கு இப்ப என்ன கொத்துட்டு வேடிக்கை பாக்குற? நீ தானே சொன்ன அப்ப அனுமதி. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நான் பேசிக்கிறேன், தயவு செஞ்சு கிளம்ப ஓடி, தயவு செஞ்சு ஓடி. அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து வேலை செஞ்ச இடத்துல வந்து வயசு பொண்ணுங்களாம் வந்துட்டு மூக்குத்தி இருக்கோம். வயசு அவள் பார்க்க அழகாக இருப்பாங்க, நம்மளும் சரி நம்மளுக்கும் ஏஜ் அப்போ கம்மியாக தான் இருந்துச்சு, நம்மளும் மூக்குத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. அப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ மூக்குத்திட்டு வந்துட்டேன், குட்டியோட போட்டேன், சின்னது அப்படியே அந்த அந்த கேட்டது என்ன பண்ணுதுன்னா இருக்கிற முட்டிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக எது இருக்கோ அதை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த மூக்குத்தி கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தாங்க ரொம்ப நாளாக போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு டைம் மாற்றினேன், ரெண்டு டைம் அந்த மூக்குத்தி ரெண்டு டைம் மாற்றினேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூக்குத்தி இப்போ மாற்றிட்டேன். எப்படி இருக்கு இது பார்த்தீங்கன்னா, அது என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா பிளாக், பிளாக் அண்ட் க்ரீன், பிளாக் தான், பிளாக் கலர் தான் குத்திருக்கேன். ஏன் வந்து ஜஹாக்கா ஏன் இப்போ பெருசாக போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. சரி கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் மூஞ்சி கொஞ்சம் வேற மாதிரி தெரியட்டுமே சொல்லிட்டு தெரியல. அது வந்து ஹேர் ஸ்டைல் இன்னும் போடும்போது எப்படி இருக்குமோ தெரியல. ஆனா இப்ப இந்த கம்மல் நான் போடல, இன்னும் கொஞ்சம் கரெக்டா நீட்டா கொஞ்சம் ஹேர்லாம் கொஞ்சம் தலை சீவி சாரி எல்லாம் கட்டி பண்ணா கொஞ்சம் அழகா தெரியும். ஏன்னா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஃபேஸே கொஞ்சம் இந்த சைட்ல பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது, டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கே வந்து போட்டோ எனக்கு காட்டணுமே ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. அம்மா மூக்கு குத்தி இருக்க மாதிரி எப்பயுமே அம்மா மூக்கு குத்தி இருப்பாங்க, ஆனா வந்து அவளுக்கு தெரியல எடுத்து காட்டல. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த கம்மல் அந்த மூக்குத்தி என்ன திரும்ப பண்ணோம், மூக்குத்தி வந்து கட் பண்ணி தாங்க எடுத்தோம். அது ரொம்ப டைட் ஆயிடுச்சு, அது டைட் ஆனதால பாத்தீங்க. ஆமா அந்த மூக்குத்தி வந்து போட்டு கட் பண்ணி தான் எடுத்தோம். எங்க அம்மா இதெல்லாம் மறக்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாரு. அந்த மூக்குத்தி பாத்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன், கட் பண்ணி தான் அவங்க எடுத்தாங்க. ஐயோ அது ஆமாடி, கோல்டு தாண்டி, அது கொடுத்தாலும் அவங்க தானே பார்க்குறாங்க. அது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு போச்சு, 300 ரூபாய்க்கு தான் போச்சு. அவரை பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு 850 ரூபா கொடுத்தேன், 900-950 ரூபா சொல்லி அதுக்கப்புறம் 850 ரூபா கொடுத்துருக்கேன். இது வந்து எத்தனை கிராம் இருந்தது வச்சிருக்கேன் அந்த இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் சைடில் உங்களுக்கு எல்லாமே வரும். அதுக்கு வந்து சைடு சைடு கொஞ்சம் கேப் விட்டு உட்காந்துருக்கேன், சைடில் உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும். இல்லை எனக்கு புரிய எதுக்கு இந்த பக்கம் இவ்வளோ கேப் அப்படின்னு யோசிச்சிருச்சேன். ஓகே சரிங்களா. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த போய் இந்த கம்மல் வந்து சரி இந்த மூக்குத்தி வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஏங்கா அல்லக்காது என்னங்க ஆச்சு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அல்லக்காது பெரிய குடும்பம், அந்த எனக்கு என்னவோ தெரியல, காதுக்கும் மூக்குக்கும் குத்துறது மட்டும் எனக்கு ஆகவே மாட்டேங்குது. திருப்பி நான் ஒரு அம்மா சாங் ஒரு ஆல்பம் சாங் ஒன்று பண்ணேன், அந்த டைம்ல வந்து அல்லக்காது கம்மல் கழட்டி வச்சிருந்தேன், அந்த ஹோல் மறைஞ்சிருச்சு. ரெண்டு நாள் சரி மூணு நாள் போடாம வச்சிருந்தேன் உள்ள கருள் தள்ளி போயிடு கரெக்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மூணு நாள் தாங்க போடாம இருந்தேன் ஹோல் மறைஞ்சிருச்சு. திருப்பி போய் குத்திட்டு வந்தேன், குத்துனவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா, நரம்புல பார்த்து குத்தி விட்டுட்டாங்க, காதெல்லாம் அந்த சைடில் வீங்கி போய் திருப்பி அதை வந்து கழட்டி வச்சுட்டாங்க. இப்போ அந்த ஹோல் மறைஞ்சிருச்சு. இனி என்ன பண்ண போறேன்னா எல்லாத்தையும் இந்த பெரு தையல் போட்டிருக்கா எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நீட்டாக பக்கத்தில் ஒரு சின்ன கம்மல், அதுக்கு பக்கத்தில் ஒரு நீட்டாக பார்த்து ஒரு குட்டியும்னு ஒரு அல்லக்காது. இதுக்கப்புறம் கம்மல் என் வாழ்க்கையில் பெரிய கம்மல் நம்ம போடாது, யாருமே போடாதீங்க, உங்களுடைய காதுக்கு ஏற்றபடி போடுங்க, வெயிட் உள்ள கம்மல் போடாதீங்க. போடுறது ஒரு நாள் அந்த மாதிரி போட்டப்போ ரெகுலராக யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் மாட்டல் அந்த மாதிரி போட்டு பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு எனக்கு ஜிமிக்கு போடணும், அதை சுற்றி வந்து ஒரு ஏன்னா ஜிமிக்கு போடணும், அந்த மாட்டில் ஏன் போடணும்னா காதி இருக்காம இருக்காக போடணும்னு ஆசைப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை, பாட்டி போட்டுருமே தெரியலடி, செக் அப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா நம்ம இது போய் எங்கே மூக்குத்தி மாற்றினா பார்த்தீங்கன்னா திருப்பத்தூரில் தான் போய் மாற்றினேன். லாஸ்ட் டைம் திருப்பத்தூர் போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே தான் போய் மாற்றிக்கிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய ஸ்டோரி, இந்த மூக்குத்தி குத்துனதுக்கான ரீசனும் இதுதான். உங்களுக்கு இந்த மாதிரி ஆசைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தான் நிறைவேற்றிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதில் நீ நான் வேறு கலர் கேட்டேன், அந்த கலர் நாங்கள் நான் கேட்ட கலர் கிடைக்கல, கொஞ்சம்
இது ரெட் கலர் மெரூன் இருந்துச்சு, மெரூனுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. மெரூன் கேட்டேன், மெரூன் கிடைக்கல, கலர் கலராக வச்சுருந்தாங்க, எனக்கு அந்த கலர்லாம் வேணாம் சொல்லிட்டு அப்புறம் நான் பிளாக்கே போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், அப்புறம் வேணா மாற்றிக்கலாம். மாற்றிக்கிறியா? கொஞ்ச நாளைக்கு போட்டுட்டு கொஞ்ச நாள் கரெக்டாக இல்லைங்க. நீங்கள் மூக்குத்தி நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், உங்களோட ஃபேஸ்க்கு கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், அப்புறம் அது பழகிடும். ஸோ இன்னையோட வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான். என்னன்னு தெரியல. ஸோ ஓகேங்க, இவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதுக்கப்புறம் நீ ரெகுலராக வந்து நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ஜகாக்கா உங்களுக்கு வந்து ஓட்டு உங்களுக்கு இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க. அதற்கான வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல கண்டிப்பாக வரும். இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் என்னென்ன கமெண்டில் கேட்குறீங்களோ அதுக்கேற்றப்பட்டு தான் எங்களோட வீடியோஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் நிறையா பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டுக்கு எங்களால் கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுறோம். உங்களோட வீடியோ நீங்கள் எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், ஆச்சு சொல்லுங்கள், நாங்கள் அதே மாதிரி பண்ணுறோம். நாங்களும் நல்லா இருக்கணும் நினைச்சு நீங்க நிறைய பேர் நீங்க விஷ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க் யூ சோ மச். இதோட வந்து அப்புறமேட்டு எங்க அம்மா பூட்டிக் ஆரம்பிச்சிருக்காங்க, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். என்ன டிசைன், என்ன மாதிரி சாரி வேணும் எங்க அம்மாட்ட சொன்னீங்கன்னா எங்க அம்மா உங்களுக்கு வாங்கி தந்துருவாங்க. ஸோ ஓகேங்க, தொடர்ந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டார்டிங் ஒன்று சொன்னேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாலு விஷயம் நான் தான் சொல்லுவேன். ஸோ ஓகே, இப்போ சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சு என்னோட விலாக் முடியுதுங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க, பாய்ங்க, பாய் 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 பாய். உங்களோட விடை தருவது ஜெகா மற்றும் வைஷு. நீங்கள் கட் பண்ணிவிடுங்க, பாய்.